இங்கே நிறைய பேர் அவரை பற்றி பேசியிருக்காங்க. நான் அவருடைய வாழ்ந்திருக்கேன், அவருடைய இருந்திருக்கேன். எல்லோரும் இந்தியாவில் இருந்திருப்பாங்க, நான் உலகம் முழு அவர்களாக சுற்றியிருக்கேன். 1993 2003 வரைக்கும் அவரோட போகாத நாடு கிடையாது. எல்லாருமே வாசிப்பாங்க, பாடுவாங்க. நான் ஒருத்தன் தான் நகைச்சுவை பண்ணுவேன். அதுக்குன்னே என் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. பாலு சார் விதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், அவரை கோவப்பட்டது யாருமே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, யாருமே பார்த்துருக்க முடியாது. ஒரு ட்ரிப்பு பெட்டியை தூக்கும்போது பெட்டி விழுந்து கீழே உடஞ்சி போச்சு. விட்ரல் சார் என் மேலே கோவப்பட்டார். அதுக்கு பாலு சார் சொன்னார், ஏண்டா அவன் மேலே கோவப்படுறேன், அவன் வேணும்னா பண்ணேன், தெரியாதான பண்ணேன். நான் அப்போ ஒரு மேலே மனசில் வச்சேன், சே தப்பு பண்ணவும் கூட இவ்வளோ விஷயங்கள் அப்படின்ட்டு. இதில் எல்லாத்துடைய விஷயம் என்னென்னா, உலகம் ஃபுல்லாக போகும்போது நான் மிமிக்ரி பண்ணும்போது ஒரு கிரிக்கெட்டுங்கிற ஒரு புரோகிராம் பண்ணுவேன். அந்த புரோகிராம் வந்து ஒரு அம்பையர் எனக்கு தேவை. அம்பையர்னால் கொஞ்சம் குண்டாக இருப்பார், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போது பால் சார் எனக்கு சொன்னது, உனக்கு அம்பையராக வந்து நான் நிற்கிறேன்னு நின்னார். நான் சொன்னேன், அண்ணே அம்பையர் அடிக்கிற காட்சி வருண்ணே, நீங்கள் நிற்கும் போது நான் எப்போ அடிப்பேன், நீ மேடடா அடிடா அப்படின்னா. அவன் நடுவில் வந்து நிற்பார், நான் புரோகிராம் பண்ணி அவரை அடிப்பேங்க, நீங்கள் சொன்ன நம்ம பண்ண. இது எல்லாத்தோட நான் மெடிக்கிரி பண்ணும்போது கீழே அவர் சொல்லுவார், இறங்கி வந்ததுக்கப்புறம், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கடா, ஏன்னா நீ மெமிக்ரி பண்ணும்போது நானாக இருக்கக்கூடாதுன்ட்டு. நான் சொல்லுவேன், அண்ணே நீங்கள் பாடும்போது அது நானாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒருத்தர் பரிமாறிப்போம். அன்றைக்கி வந்து மொத்தமே 13 பேர் தான், எஸ்பி சைலஜா, சுப்புலக சுதாகர், சித்ரா அம்மா, பாலன் மிஸ்ஸஸ், 6 பேர், 7 ஆர்கெஸ்ட்ரா, நான், சிவமணி, கீபோர்டு மணி, வாசு, ஈஸ்வர், ராஜா, தபடா பிரசாத், அவ்வளோதான். 30 நாளாக உலகத்தை சுற்றணும். ஏர்போர்ட்டில் வந்து சொன்னார், இந்த 30 நாளாக குடும்பத்தை மறந்துட்டு இருந்தோம், அதுக்கு ஒரே காரணம் நீதான்டா, எல்லாத்தையும் சிரிக்க வச்சேன்னு எனக்கு மாலை போட்டாங்க ஏர்போர்ட்டில். இதெல்லாம் மறக்க முடியாத காட்சியும். அதெல்லாம் விட்டுருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேப் போட்டு போச்சு. திருவண்ணாமலைக்கு தீபத்தை நிகழ்ச்சி அன்னைக்கு நீங்கள் வந்து பாடுவீங்களான்னு கேட்டேன், டேட் என்னதான்னு கேட்டேன். இது மாதிரி 10ஆம் தேதி வருதுன்னாரு, 20 அந்த டேட்டில் 29 நாள், எல்லாமே புல்லு. எனக்காக 10ஆம் தேதி மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது, உடனே வர்றேன் அப்படின்ட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பத்திரிக்கை அடித்தாச்சு, ஊருக்கெல்லாம் சொல்லியாச்சு, போலீஸாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருதா போயிடு, வந்து அந்த டோட்டல் புரோகிராமே இதாகிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். பாலனை வந்து அண்ணாமலைக்கு எத்தனையோ பாட்டு பாடியிருக்காரு, கோயிலில் வந்து பாடுவார் வரே விசாகி போச்சேன்னு. 3-4 மாதத்துக்கு அப்புறம் நான் ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோனு, டே நான் பாலு பேசுகிறேன், எந்த பாலுங்க, டே எஸ்பி பாலு பேசுகிறேன்னா, அண்ணா சொல்லுங்கண்ணா வர தீபத்துக்கு நான் வந்து பாடி கொடுக்குறேன்னு அவரையும் சொன்னார். அண்ணே ஆமாண்டா, என் நண்பா வர்றான், அவனுக்கு சாமியை கேட்டு காட்டி கொடுத்தேன். சரி நான் அதே மாதிரி வந்தாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு 25 லட்சம் பேர் இருப்பாங்கண்ணே. ஏண்டா அந்த கூட்டத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவியா, எனக்கு உள்ளுக்கு பயம் இருந்தாலும் அண்ணாமலை மேல் நம்பிக்கை, நீங்கள் வர்றேன்னு சொல்லுங்கள், மீதி நான் பார்த்துக்கிறேன். நான் கோயிலில் இருக்கேன், இவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கார், அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் வந்தாச்சு, பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹைவேல கூட்டு போகிறேன், ஒரு ஓட்டில் தங்க போது ஒரு போலீஸ்கார் நிப்பாட்டிட்டான். நான் சொல்கிறேன், சார் பாலு சார் இருக்கார், அவர் தான் புரோகிராம் பண்ண போகிறாரு, இந்த ஓட்டில் தங்கியிருக்காருங்க சார், யாராக இருந்தாலும் சரி சார், இந்த பக்கம் நான்டாலோட விஐபியில் அந்த பக்கம், எனக்கு கோவம் உன்னாலும் கோவம், ஏன்னா வராத ஒரு தெய்வம் வந்திருக்கு, இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு கட்டினா நான் என்னோட ரியாக்ஷன் பார்த்தா, இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் மயில்சாமின்னு கூப்பிட்டார். என்னன்னார், சார் பாலு சார் வண்டியில் உட்காந்துருக்காரு, என்ன சார் தடுக்கிறாரு, அவங்க கிட்ட நான் எடுத்துகிட்டு அப்படின்னு போயிட்டு ஹோட்டலில் தங்கினார். சாப்பிட்டாச்சு, டீலாம் சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டம், ஒரு மிகப்பெரிய சிங்கர், உலகத்துக்கே சிறந்தமானவர், அவர் வந்திருக்காரு, ஒரு போலீஸ்கார் நடிச்சிட்டாலும் கோவம் தாங்க முடியல. கலெக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இப்படி வந்திருக்காரு, என்ன சார் அப்படியா, நீ நேராக என் வீட்டு கூப்பிட்டுப்பா அப்படின்னாரு. நான் நேராக அங்கேருந்து நேராக கோயிலுக்கு போகிறேன், அவன் கலெக்டர் வீட்டு கூட்டு போகிறேன், கலெக்டரில் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுங்க சார், ஓகே நான் இப்போ என்ன பண்ணும் சார், இவரை நான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். எது வரைக்கும், கோயில் உள்ள வரைக்கும், ஸ்டேஜ் வரைக்கும்,
எனக்கு எந்த விதமான தொந்தரவு கூடாது. 20 லட்சம் பேர் ஊருக்குள்ளே இருக்கான், நடக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ வண்டி போகணும், கவலைப்படாத. செக்யூரிட்டி கூப்பிட்டாங்க, 2 AK-47 கலெக்டரோட வண்டியில் பாலு சார் உட்கார வச்சு, நான் முன்னால் சைரன் சத்தத்தோட கீயா முயா கீயா முயா கீயா முயான்னு கத்தி எல்லாருமே ரோடு விளங்கி அந்த ஸ்டேஜ் உள்ளே வரை கூப்பிட்டு போனேன். நான் கேட்டேன், அண்ணே எப்போ பாடுறீங்க? நீ எப்போ சொல்கிறியோ நான் அப்போ பாடுறேன்டான். போய் அண்ணாமலையை காமிச்சு உண்ணாமலையை பார்த்தாச்சு, பாட்டு படியாச்சு. வெளியே வந்து கொண்டு ஓடுறேன், என்னை கை எடுத்து கும்பிட்டார். என்னடா இது, இந்த கூட்டத்தில் நீ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிய அப்படின்னு. என்ன சார், தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த போன தீபத்துக்கு நான் அவரை கூப்பிட்டேன், என் கல்யாண பத்திரிக்கை வச்சு என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்தார். இந்த டேட்டில் நான் ஊரில் இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு உலகத்தில் இல்லைங்கும் போது தான் என் மன்னால் என்னால் ஜீவிக்க முடியல. ஒரு மனசு ஏதோ ஏற்றுக்கலாம் சார், ஒரு மனிதனுக்கு வந்து இறப்பும் பிறப்பும் நிரந்தரம் இல்லாத ஒன்று, ஆனால் அந்த வாழ்ந்த வாழ்க்கை தெரியுங்களா யாராலையும் மறக்க முடியாது சார். உங்களுக்கெல்லாம் சரண் வந்து எப்போ பாடினாருங்கிறதெல்லாம் லேட்டஸ்ட்டாக தான் தெரியும். அவர் முதன் முதலாக அமெரிக்காவில் ஊருசனம் தூங்கிடுச்சுங்கிற பாட்டு பாடும்போது நான் கீழே பார்த்தேன். ஆனால் எல்லாரும் பால் சார் மறைச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. எங்கள் டைரக்டர் வா சார் சொன்ன மாதிரி சரண் சாருடைய வாய்ஸ் இருக்கும் வரை எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலும் அவரோட உயிரும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனசு எப்படி வேணால் வாழலாம் சார், சுயநலத்தோடு வாழவே கூடாது, பொதுநலம் வேணும் சார். நடிகர் முருகன் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் உயிர்வாயிட்டார். அந்த மாதிரி எங்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி பாலு சாருடைய அவருடைய அன்பு பாசம் இந்த சினிமா உலகம் நினைத்து கொண்டு இருந்தால் அவருடைய குரல் கேட்க வேண்டும் என்றால் அதை சரணோட வழியாகத்தான் கேட்க வேண்டும் சார். நான் தெரிஞ்சு செய்யலாம் தெரியாமல் செய்யலாம்னு தெரியாது சார். எப்படியாவது வீட்டில் போய் பார்க்கணும்னு நினச்சா திடீர்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே சார் தூக்கிட்டு போகிறாங்க, எந்த இடம் அப்படின்னு நினச்சேன். தாமரை பார்க்கனாங்க, தாமரை பார்க்கலாம் நான் இருந்த ஊர், அங்கே ஒரு சிவங்கோயில் இருக்குது அந்த ஊரான் நானும் தெரியாமல் ஒரு மாலை எடுத்துகிட்டு போனேன். அது தாமரைப்பூ மாலை, தாமரை பார்க்க தாமரைப்பூ மாலை போடுற பாக்கியம் ஆண்டவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த மாலையை வந்து நான் நண்பர்கள்லாம் சொன்னேன், எப்படியாவது அவர்கிட்ட போடுங்க அப்படின்னாங்க. இல்லை சார் மாலையெல்லாம் போடக்கூடாதுன்னா, இன்னமும் அந்த புதைக்கிறவன அந்த மாலை எடுங்க அப்படின்ட்டு போடும்போது சத்தியமாக சொன்னேன் சார், அவர் மேலே நான் உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கிறேன், என் பேர் அவர் பாசம் வைத்திருக்கிறார் என்பது இதை விட ஒன்றால் எதுவும் தேவையில்லை சார். ரொம்ப சந்தோஷம், எங்கள் பாலனை நான் வணங்கும் என்னுடைய தெய்வம் எம்ஜிஆருக்கு அவர் பாடியிருக்கிறாருங்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் சார். அவருக்கு இறப்பே இல்லை சார். ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் என் அண்ணன் பாலன் என் காதில் ஒழித்து கொண்டே இருப்பார், என் கண்ணில் தெரிந்து கொண்டே இருப்பான். அவர் ஆத்மா சாந்தா, கண்டிப்பாக சாந்த். நவச்சி வாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதுமை நெஞ்சு நீங்க தாழ் வாழ்க. பாலண்ணா பாலண்ணா பாலண்ணா.